நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க அப்பாவை கேது பாத்தீங்களா? எங்க அப்பாவை காணோம்னா ஐ மீன் யுவர் பியூட்டிஃபுல் டாடி. சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமுக்கு எங்கேயாவது லைட்டு கம்பத்து கீழே உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். அந்த நாய் ஃபுல்லாக குஸ்து எந்த நாய் கட்டி பிடிச்சின்னு தூங்குதா? ஏறு போய் பார்க்கலாம். வெள்ளை சாமி வாடு செத்து போச்சு. அடுத்த ஆடு செத்து போச்சு. ஏண்டா ஓனாயி, ஆடு செத்து போச்சு ஆடு செத்து போச்சுன்னு எல்லா பிஸ்கெட்டும் முழுங்கின்னு இருக்கிறியா? எழுந்துடா மேலே. அடா பாவி, எவ்வளோ பிஸ்கெட்டு பார்த்தியா? ஏண்டா வெள்ளைச்சாமி, உன் பிஸ்கெட்லாம் ஏமாற்றி சாப்பிட்டுட்டு இருக்கான். கம்மு நின்றுருக்க. டேய், நீ வைத்திய காத்திருந்தால் விஜயகாந்தா பிதாமகன் விக்ரம் மாதிரி ஆக்டி கொடுத்துருக்கிறேன். ஏப்பா டெய்லி குடிச்சுட்டு வந்து இந்த ஆடத்தை ஆடிட்டு இருக்கீங்க. உன்னை பத்தி சாராய கல்ல தப்பா பேசினாமா? கோபத்துல அடிச்சு போட்டு எனக்கு வயசு ஆயிடுச்சு இல்ல, திருப்பி அவன் என்ன அடிச்சுட்டாமா? டேய், அப்படி இன்னும் இவளை பத்தி தப்பா பேசினா? உன் பொண்ணு ஆடுறது பரதநாட்டியம் இல்ல, சாணி மெரிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டான். ஏன்டா கெட்டதாண்டா சொல்லிருக்கா? இவ ஆடுறது டான்ஸ் ஆடா? இதுக்காக சண்டை போட்டு மிதி வாங்கிட்டு வந்திருக்கேடா. சொல்றவங்க சொல்லிட்டு பாருங்க, அதுக்கு நீங்க எப்ப குடிச்சிட்டு வரீங்க? நீ இந்த நிலைக்கு ஆள் ஆகுறதுக்கு நான் தாமா காரணம். அட பாவி, மரும் புள்ள அதிகமா வரதட்சணை கேக்குறான்னு அப்பனும் பொண்ணுமே சேர்ந்து சாகடிச்சிட்டு இங்க வந்து அழுகிறீங்களா? அழுகோ அப்படியா? ஆமாண்டா வெள்ளைச்சாமி, இவன் பயங்கரமான கேடி. உன் பிஸ்கெட் எல்லாம் ஏமாத்தி சாப்பிட்டு உன்னை போலீஸ் வேற மாட்டி குத்துருவான்டா. நாங்க சாகடிக்கலங்க, விதி விளையாடிடுச்சு. டேய், விதினா கங்குலியா வந்து உன் வாழ்க்கையில விளையாடுறதுக்கு அவரே பாவம் விளையாட முடியாம தசப்பிடிப்புல இருக்கிறாரு. இல்ல தம்பி, கல்யாணம் முடிஞ்சு மாட்டு வண்டியில வந்துட்டு இருக்கிறப்போ மாடு குத்தி மாப்பிள்ள செத்து போயிட்டாரா? எனக்கும் கை நடுங்குச்சு, பாப்பிளிக்கும் கை நடுங்குச்சு. என்னடா இது, அலாரம் வச்சாம ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்துல கை நடுங்கி இருக்கு. 6 மணிக்கு ஆபீஸ் முடிச்சு டான்னு வர்ற மாதிரி குடிச்சு குடிச்சு பழக்கம் ஆயிடுச்சு. அடச்சி, நீங்க குடும்பத்தோட குடிப்பீங்கன்றது ஊர் உலகத்துக்கே தெரியும்டா. இப்ப அதெல்லாம் முக்கியம், எனக்கு நேரம் ஆச்சு, சீக்கிரம் சொல்றேன். சாராயம் குடிச்சு புட்டு ஆள் வலி கிழங்கு சிப்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். தொண்டை கிழிஞ்சு அப்படியே விக்கி விக்கி செத்து போட்டாரு. ஒரே வாரம் சிப்ஸ் பாக்கெட்டால ஒரு மாப்பிள்ள சேர்த்து போயிட்டாரு. ஒரு பாக்கெட் சிப்ஸால என் வைதாகி சேர்த்து போயிட்டான். டேய், இதுனா சிப்ஸ் பார்ட் 2 வா. உன் கதை சீக்கிரம் சொல்றா. என் வைதாகி கிட்ட ஒரு பாக்கெட் சிப்ஸை கொடுத்து 1-2-10 சொல்றதுக்குள்ள எல்லா சிப்ஸையும் சாப்பிடணும்னு சொன்னேன். அந்த கர்மம் முடிச்சா 1-2-5 சொல்றதுக்குள்ள எல்லா சிப்ஸ் பாக்கெட்டையும் வாயில போட்டு தொண்டை கிழிஞ்சு சேர்த்து போயிட்டான். அட பாவீங்களா, 1.5 ரூபாய் சிப்ஸ் பாக்கெட்டை வச்சு 2 மர்டர் பண்ணிட்டு ஒண்ணும் தராத மாதிரி ஆடு புலி ஆட்டமா விளையாடுறீங்க. எனக்கு மனசு சரியில்லைம்மா, நான் பாட்டு பாடுறேன், நீ டான்ஸ் ஆடு. இந்த இந்த சலங்கையை கட்டி எங்க காட்டு. ஏண்டா இதுவாடா சலங்க? ஆட பாருங்களா, ஏதோ ஒரு பொட்டி கடை முன்னாடி உட்காந்து பழைய காடுகளாக பொறுகின்னு வந்திருக்கான். இன்னும் கரும்போ, இந்தா மாட்டி நீ ஆடு. நீ ஏண்டா பாக்குற, நீ பாட்டு பாடு. அழகு மலராட அபிநயங்கள் கூட இளம்பொழிலும் புலம்புவதற்கே, என் சிலம்பொழிலும் புலம்புவதற்கே. அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொழிலும் அப்பா குப்பானிட்டு அவன் போயிட்டான்னு பாக்குறியா? ஃபுல்லா குடிச்சிட்டு கத்தி கத்தி பாட்டு பண்ணால போதை ஃபுல்லா மண்டைக்கேறி மயக்கமாயிருக்கான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது, சோடா வாங்கி மூஞ்சில் அடிச்சு தெளிய வைங்க. அப்படி இல்லைன்னா இவனை வலிச்சு ஓரமா போட்டு இந்த பழைய பாயி செருப்பெல்லாம் போட்டு கொளுத்தி அந்த நெருப்புல நீ ரெண்டு பேரும் குளிர் காஞ்சிக்க. என்ன விடுவடா, உன் குடும்ப பிரச்சனை நான் வரவே இல்லை. அக்கா, நீங்களும் வெள்ளைச்சாமியும் 500 ரூபா கொடுத்தா ஆளுக்கு 250 ரூபா எடுத்துக்கின்னு எங்களுக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க. இது மட்டும் அந்த செவ்வாய்க்கிழமை செல்வத்துக்கு தெரிஞ்சது, அட்வான்ஸா என்ன திங்கக்கிழமையே கொண்டுடுவான். ஏங்க எங்க அண்ணனுக்காக இப்படி பயப்படுறீங்க? நேற்று ராத்திரி வெள்ளைச்சாமி அண்ணன் என்ன சொன்னாரு? அவன் ஃபுல்லா குடிச்சிட்டு ஏதாவது உளருவான், அதெல்லாம் நம்பிட்டு இருக்காத. அப்படியெல்லாம் சொல்லாதப்பா வெள்ளைச்சாமிய, நம்மளுக்கு அசர் பாருங்க, காவலா நிக்கிறாரு பாரு. ஊரையே மறுத்துக்கிட்டு இருக்கான், கையில கத்திய வச்சுக்கிட்டு பார்த்து பயந்துகிட்டு இருக்கீங்களா பட்ட பசங்களா? ஏய், நல்ல கண்ணை திறந்து பாடுறா. கத்தியானா நாங்க கிட்ட போயிருக்க மாட்டோம். அந்த கப்பு பிடிச்ச கம்நாட்டி பையன் ஏதோ ஒரு கருவாட வச்சு நிக்கிறான். கிட்ட போனா நாத்தம் குடல பரட்டுது. கப்பு அடிக்கிற கருவாட்டை கண்டு நீங்க வேணா மயங்க, ஆனா அந்த செவ்வாய்க்கிழமை செல்வம் ஒரு நாளும் மயங்க மாட்டோம். டாய் வெள்ளைச்சாமி, செவ்வாய்க்கிழமை செல்வம் அவசரப்படாத, கிட்ட போனா கருவாட எடுத்து மூஞ்சில பூசி விட்டுறா. நான் கூவம் பிரிட்ஜில உட்காந்து மசால் தோசை சாப்பிட்டுவேன், இந்த கப்பல எனக்கு ஜூஜுபி.
வெள்ளச்சாமி இப்ப ஆட ஒத்தைக்கு ஒத்த சவாகர்ம செல்வம் நான் சொன்னல பார் மூஞ்சில உனக்கு கப்பு பூசி விட்டான் அண்ணா வெள்ளச்சாமி அண்ணா அண்ணா 250 ரூபாய் கமிஷன் வாங்கிட்டு இப்ப கல்யாணம் பண்ணி வைக்காம போயிட்டீங்களே வெள்ளச்சாமி சாமி ஆயிட்டாப்டி இப்ப என்ன பண்றது அவர் சாமி ஆயிட்டாரு நீ குருசாமி ஆயிட்ட டேய் இவன் செத்ததெல்லாம் அழுவறதா இந்த கருவாடை இவனை ஒண்ணுதாண்டா இவனை தூக்கி போட்டுருங்கடா அப்ப இனிமேல் யார் பாட்டு பாடுறது அத பத்தி கவலைப்படாத மச்சி 98.5 சம ஹார்ட் மச்சி நான் பாடுற மச்சி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி